வணக்கம் நண்பர்களே, ஐஓபி வங்கியை தனியாருக்கு விற்க முயற்சியை தடுத்து நிறுத்துங்கள் என்று ஸ்டாலினுக்கு வைகோ அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். அது என்னவென்று பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய எஃப்என் தமிழை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற 85 ஆண்டுகளாக இயங்கி வருகின்ற பெருமை மிக்க இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி என்ற பொதுத்துறை நிறுவனத்தை தனியாரிடம் கொடுப்பதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். வைகோ இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி 10/2/1937 சென்னையை தலைமையிடமாக கொண்டு மூசிதா மு சிதம்பரம் செட்டியாரால் தொடங்கப்பட்டது. 1969 நாட்டு ஆக்கப்பட்டது. தற்போது தமிழ்நாட்டில் முன்னோடி வங்கியாக திகழ்கின்றது. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் குக்கிராமங்களில் 1500 கிளைகள் உள்ளன. 15 மண்டல அலுவலகங்களும் உள்ளன. பிற வங்கிகளை ஒப்பிடுகையில் ஐஓபி வங்கியில் பிற கிளைகளுக்கு பண செலுத்துதல், புத்தகம் வரவு வைத்தல் போன்ற சேவைகள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. எனவே தமிழ்நாட்டில் ஐஓபி வங்கியில் கணக்கு வைத்துள்ள ஒருவர் இந்தியாவின் எந்த வங்கி கிளையிலும் சேவை கட்டணம் இல்லாமல் பணம் எடுக்க இயலும். பிற வங்கிகளில் இதற்கு தனி கட்டணம் வாங்குகிறார்கள். கிராமப்புற மக்களுக்கு குறைந்த வட்டியில் விவசாய நகைக்கடன், பயிர்க்கடன், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு ஊதியம் முதலியவற்றை ஐஓபி வழங்கி வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் கணக்குகள் ஐஓபி வங்கியில் உள்ளன. மாவட்ட நீதிமன்றங்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள், மருத்துவக் கல்லூரிகளிலும் கிளைகள் உள்ளன. தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகத்தில் கடந்த 50 ஐஓபி வங்கி கிளை செயல்பட்டு வருகிறது. 2005 ஐஓபி வங்கியை வடமாநில வங்கியுடன் இணைக்க திட்டமிட்ட போது கருணாநிதி கடும் எதிர்ப்பு குரல் எழுப்பினார். எனவே அந்த முயற்சி அப்போது கைவிடப்பட்டது. ஆனால் 2 பொதுத்துறை வங்கிகளை தனியாருக்கு விற்கப் போகிறோம் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி 1 நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்து ஆற்றிய உரையில் குறிப்பிட்டார். அவை எந்த வங்கிகள் என்பது குறித்து ஆய்வு நடைபெற்றதாகவும், 4 வங்கிகளின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. அவற்றில் ஒன்றாக இந்தியன் ஓவர் வங்கியின் பெயரும் இருப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுவரை ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட புதிதாக தோற்றுவிக்காத பாஜக அரசு ஏற்கனவே இருக்கின்ற பொதுத்துறை வங்கிகளை தனியாருக்கு விற்க முயல்வது பெரும் கேடு ஆகும். தனியார் புதிய வங்கிகளை தொடங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. அப்படி எத்தனையோ புதிய தனியார் வங்கிகள் தோன்றியிருக்கின்றன. அவர்களுடைய வங்கிகளில் ஒவ்வொரு நடவடிக்கையும் கட்டணம் வாங்குகிறார்கள். எந்த விதமான வட்டி தள்ளுபடியும் தருவது இல்லை. மக்களை கசக்கி பிரிகிறார்கள். ஏற்கனவே பேங்க் ஆஃப் தமிழ்நாடு என்ற பெயரில் இயங்கி வந்த வங்கியை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியுடன் இணைத்தார்கள். இப்போது ஐஓபியை தனியாருக்கு விற்க முயல்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற 85 இயங்கி பெருமைமிக்க இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி என்ற பொதுத்துறை நிறுவனத்தை தனியாரிடம் கொடுப்பதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என மதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவருடைய அறிக்கையில் தெரிவித்தார்.